இன்றைய வேதவசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. நாம் ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சுவாமி, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் கர்த்தாவே, இந்த காலகட்டங்களில் எத்தனை வியாதிகள் ராஜா, கொள்ளை நோய்கள், மரண படுக்கைகள், வழி வழியாய் வருகிற அதே பலவீனங்கள், அதே வியாதிகள், இருதயத்தில் சோர்வுகள், சிந்தையிலே ஆண்டவரே குழப்பங்கள், இப்படியாக ஆண்டவரே நாங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறோமே ராஜா. எத்தனையோ ஜனங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறார்களே ஆண்டவரே, அந்த பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் தேவாதி தேவன் அப்படியே பலவீனங்களை, எங்களுடைய நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு நீர் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உமையே ஒப்பு கொடுத்தீரே ராஜா. மக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. அந்த சாபங்கள் எங்களை பின்தொடர போவதில்லை ராஜா, எங்களை பயமுறுத்த முடியாத ஆண்டவரே. என் தேவன், உம்முடைய தழும்புகளால் எங்களை நீர் குணப்படுத்துவீராக. என் தேவன், நீர் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீரே, அதை நாங்கள் அப்படியாய் முழு நிச்சயமாய் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டு இருக்கிற சிந்தையில ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், இருதயத்தில் சோர்வுகள் இருக்கலாம், திகில்கள் இருக்கலாம், சரீரத்தில் பலவீனங்கள், மரண படுக்கைகள், ஆண்டவரே வியாதிகள், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவ உபகரணங்கள், மருந்து மாத்திரைகள் எல்லாம் செயலிழந்து போல ஆண்டவரே கடைசி காலகட்டத்தில் இருக்கலாம் ராஜா. ஆனால் உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்க கூடியதாய், எங்களுடைய நோய்களை சுமந்ததாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தின்படியாக நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் குணப்படுத்துவீராக. காயப்பட்ட இருதயத்தை ஆண்டவரே குணமாக்குவீராக ராஜா. விட கிருபை கொப்பு கொடுக்கிறேன். நீர் அப்படியா இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் செவிக்கிறேன். செவம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.